எல்லாமே ரொம்ப சிறப்பா அமையணும்னு தரமான வீடியோஸ் நீங்களா எடுத்துருவோம். ஸோ கடை ஃபுல்லாகவே நல்லா இருக்கு, நிறைய பிசினஸா இருக்கு. பட் இருந்தாலுமே இது எல்லாமே கடைக்கு நேரில் வரவங்க ஸ்டாக் தான், சரிங்களா? இந்த வீடியோவில் காட்ட போறது எல்லாமே ஆன்லைன் கிடையாது, அதாவது ஹோம் டெலிவரி கிடையாது, சரிங்களா? இது எல்லாமே நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆஃபரை கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வாங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பில்லை கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். என்ன முடிக்க போற மாதிரி பேசுறேன், உண்மையிலே செம்மையா எடுத்துருக்குறோம். ஸோ போன வாட்டி நம்ம எடுத்ததுலேயே வந்து எது நல்லா போச்சு அப்படின்னா, ஸோ எல்லோ கேப் இருக்கு பாத்தீங்களா, அதாவது எல்லோ கேப் வந்து எடுத்திருந்தோம் போன வாட்டி. ஸோ வெறும் ஒரு ரெண்டு நாள் தாங்க எப்படா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேல் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு 50 பேர் தான் எடுத்திருந்தோம், ஆனா ரெண்டு நாள்ல சேல் ஆகணும் ரொம்ப பெரிய விஷயம். அதுனா நல்ல ஒரு இதாக போயிடுச்சு, சேல் ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே இதுல ஒரு 100 பீஸ் நம்ம நேரத்துக்கு. அது தவிர வேற என்ன வரும், இது பொய் பொய் இந்த வார்த்தையும் ஒரு போது போட்டுக்கிட்டேன் அச்சில் போடுறோம் அவமானம் போடுறோம் சார். ரைட், ஓகே. ஸோ எல்லோ கேப்புங்க நல்ல பெரிய பெரிய சைஸு, சரியான சைஸ் பாருங்கள். சரி, இது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். இந்த கப்பீஸ் இருக்கிற இதில் தான் இதை போட போகிறோம். கப்பீஸ் எடுத்துடுவோம், ஆனால் இதை மட்டும் தான் போடுவோம், கவலைப்படாதீங்க. இது கொஞ்சம் நேரம் மிதக்கட்டானே. இது ஃபுல்லாக மாலிஸுங்க, மாலிஸ்லாம் பெரிய பெரிய சைஸு, வெறும் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜோடி ஜோடியாக வெறும் 10 ரூபா தான். பொங்கல் அன்னைக்கு வர எல்லாருக்குமே 10 ரூபா தான், பொங்கல் வரைக்கும் வரவங்களுக்கு. அதாவது இன்றைக்கி வரலாம், பொங்கல் அன்னைக்கு வரலாம். மாட்டு பொங்கல்னாலும் வாங்க, காணும் பொங்கல் காரணம் எதுனாலும் வாங்கல பார்த்தீங்களா. பொங்கல் டேஸ் எப்படினாலும் வந்தீங்கன்னாலும் ஷாக் இருக்குமா தெரியாது, பொங்கல் அன்னைக்கே வந்துருங்க, கூட்டம் நிறைய இருக்கும், பார்த்துக்கோங்க. கேரண்டி ஷுவாரிட்டி வந்து நாங்கள் அதுக்கு தான் கொடுக்க முடியும், ஷுவாரிட்டி. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக். ஸோ நார்மல் கோல்டுங்க, கோல்டு இது வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஜோடி. ஸோ இது 20 ரூபா கோல்டு, அதாவது ஒரு மீனே 10 ரூபா தான், ஜோடி வந்து வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ நல்ல நல்ல ஆஃபர் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இங்கே சம ரேட்டு போகுது இதெல்லாம், சரிங்களா? அதுக்கு மூண்டைல் மாலி. ஸோ மூண்டைல் மாலிலாம் போன வாட்டி அவ்வளோ பேர் அள்ளிட்டீங்க, பட் ஆனால் நல்ல குவாலிட்டிங்க இது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ஜோடியாக வெறும் 15 ரூபா தான். இதெல்லாம் 15 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கெலாம் ஒரு இழிச்சவாய் தன்மை வேணும் இதுக்கெலாம். கொய் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, கடை திறந்ததுல இருந்து கொய்யை போடவே இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப மினி கோயிங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ஜோடியாக வெறும் 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு மீன் வந்து 7000 ரூபா, ஜோடி 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே அதான் 100 பீஸ் வந்துருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக இருந்தோம், சரிங்களா? இதையும் எங்கேயா மிதக்க போடணும், நாங்கள் அப்படியே போட்டுருவோம் எல்லாத்தையும். ஸோ அவ்வளோதாங்க, கொஞ்சம் ரப்ப முடிஞ்சது காடி. ஸோ இதுதான் முதல் அன்பாக்சிங், அடுத்த அடுத்த ஆஃபர்ஸ்லாம் வேறு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம். ஸோ பொங்கல் ஆஃபர் இன்றைக்கி ஒரே வீடியோஸாக தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது கேமராமேன் ஜி கோஆப்ரேட் பண்ணாருன்னா நிறைய வீடியோஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கே முதுகு வரைக்கே அங்கே அங்கேன்னு ஆடு இந்த ஆடு வந்து இந்த ஆடு வந்து அந்த இது இருக்குல்ல செவத்துல வந்து இப்படிதான் சுரண்டோம். ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆடு போட்டுனா சரி, ஓகே. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறோம். ஸோ பொங்கல் வந்து பொங்கல் அன்னைக்கு வர எல்லாருக்குமே ஆஃபர் ரேட்ல கொடுக்க போறோம். ஸோ அந்த எல்லா மீனும் என்னென்ன ரேட்டுங்கிறத நான் இன்னொரு வீடியோவா போடுறேன். வருது வருது அடுத்து வருது எல்லா மீனுமே நாளைக்கு ஆஃபரை மட்டும் பாருங்க நீங்க, எல்லாமே அவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறேன், அவ்வளோதான். பாய். ஸோ ஏஷ் பாத்தீங்கன்னா இருக்குதுலே வேற லெவலில் நம்ம போட ஒரு ஆஃபர்னா இல்லாங்க, 100 பீட்டால 100 பீட்டால ஒரு 50 கூட இல்லைங்க, செம்ம ஆஃபரு, பயங்கர சேல் ஆயிடுச்சு. ஸோ 80 ரூபாய்க்கு ஒரு பவுல் ஃப்ரீங்கிறதுலாம் வேற லெவலான ஒரு ஆஃபர் தாங்க. ஸோ ஒரு பீட்டா வாங்குறீங்கன்னா ஒரு பவுல் ஃப்ரீ, அதுவும் 4 இன்ச்சு பவுல் ஃப்ரீ உங்களுக்கு, கிளாஸ் பவுலு. அந்த ஆஃபர் நல்ல சக்கத்தான் இருந்தது, நல்லா நம்ம எவ்வளோ தள்ளினாலும் அங்கேருந்து வந்து ஒரு 10 பீஸு 5 பீஸு 4 பீஸு தான் மினிமமே. ஸோ அதனால் சூப்பராக இருந்தது, அந்த ஆஃபர்லாம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடச்சிரும் நாளைக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய நிறைய ஆஃபர்ஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போடுறது நாளைக்கு போடுறது எல்லாமே வீடியோவாக வரும்.
ஸோ அடுத்து ஒரு நல்ல வேட்டி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பொங்கலுக்கு வேட்டி கட்டி இருக்கும். ஸோ வேட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் சிக்கு புக்குன்னு ஃபேண்ட் போட்டதுக்கு முக்கியமாக கேட்டுக்கிட்டு இது கொஞ்சம் நல்லாவே லூஸாக இருக்குது. ஸோ டெய்லியில் போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் போல, பட் என்ன செய்ய, டெய்லி போட்டால் இது பண்ண முடியாது. சரி ப்ரோ, பொங்கலுக்கு வேட்டி கட்டியிருக்கீங்க, அப்புறம் ரிப்பப்ளிக் டேக்கு ஆஃபருக்கு என்ன காந்திஜி பேச போடுறீங்களா கேட்கக்கூடாது. ஸோ அடுத்து ஒரு நல்லா இருந்துறேன் பை. பார்த்தீங்க அப்படின்னா சரண சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிக்னல் வந்து வரும். ஸோ அதில் வந்து கொலோனிக்கு போகிற ரோடு வந்து ஒன்று போங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இடத்த. ஸோ ஏன்னா நீங்கள் யார்ட்டி கேட்டு வர வேண்டாம். ஸோ அப்படியே அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்துருங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணுங்க. நம்ம பழைய கடலாக இருந்தது அந்த சைட்டு தான். ஸோ அப்படியே அந்த அப்படியே நேராக வந்துட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு, சரிங்களா? அந்த ரைட்டு பேர் வந்து போர்டு வந்து போட்டிருக்கோம், தொம்மை மைக்கிள்புரம்னு அந்த ப்ளூ கலர் போர்டு வந்துருக்கும். ஸோ அதுக்குள்ளே நேராக வாங்க, சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இடத்த. ஸோ நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே இந்த போர்டு வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அதுலேருந்து ரைட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ரைட்டில் வந்து நேராக போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ எங்கேயுமே திரும்ப வேண்டாம், நேராக போகிறீங்க. ஸோ ஓகே, பாட்டிலாம் போகிறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து நேராக போகணும், லாஸ்ட் ரைட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் ரைட்டு, லாஸ்ட் ரைட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் ரைட்டு ஒன்று வரும், பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு. ஸோ இதில் நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே வந்து அந்த ப்ளூ கலர் ஷெட்டு, ப்ளூ கலர் வீடு, ப்ளூ கலர் கம்பியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த கார் ஷெட் வழியாக நீங்கள் மேலே என்ட்ரன்ஸ் வர மாதிரி இருக்கும், சரிங்களா?